நகைச்சுவை நடிகர் வடிவேலு வீட்டில் நடந்த திடீர் சோகம் அதிர்ச்சியில் திரையுலகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேல் வீட்டுக்கு போய் அவங்க தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு வர வீடியோவானது இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது வாங்க நம்ம வடிவேலுடைய தம்பி எப்படி இறந்தாரு அவருக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன்ஸ்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேருவோம் நகைச்சுவை நடிகர் வடிவேலின் தம்பி உடல்நிலை காரணமாக உயிரிழந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது நகைச்சுவை ஜாம்பவனாக வடிவேலின் நகைச்சுவை பார்த்து மயங்காத ஆளே கிடையாது என்றும் சொல்லும் அளவுக்கு தனது உடல் மொழி நடை உடை பாவனை வசன உச்சரிப்பு என அனைத்து வகையிலும் ரசிகர்களை வெடித்து சிரிக்கி வைத்தவர் தான் நம்ம நடிகர் வடிவேல் அவர்கள் இவரை பார்த்து பார்த்தாலே சிரிக்கும் அளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு முக பாவனை அந்த அளவுக்கு இப்படி ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இவருக்கு ஆறுதல் கூறிட்டு வராங்க தம்பிக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க எத்தனையோ நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் ஆல் டைம் ஃபேவரட் நகைச்சுவை நடிகர் என்றாலே அது நம்ம தான் என்று நிறையா பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நகைச்சுவையில் கலக்கி வந்த வடிவேல்தான் ஒரு காமெடி நடிகர் மட்டுமில்லாமல் ஒரு குணச்சித்திர நடிகர் என்பதை மாமன்னன் படத்தின் மூலம் மாமன்னன் கதாபாத்திரத்தில் நடித்து நிறுத்தி நிரூபித்து விட்டார் இந்த படத்தில் வடிவேலின் நடிப்பை பாராட்டவர்கள் யார் யாருமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் யதார்த்தமாக நடித்து மக்கள் மனதில் இடம் எடுத்தார் நம்ம குண வடிவேல் அவர்கள் தொடர்ந்து தற்போது சந்திரமணி டூ பாகத்தில் நடித்துள்ளார் ஏற்கனவே சந்திரமணி முதல் பாகத்தில் முருகேசனாக நடித்திருந்த வடிவேலு இரண்டாம் பாகத்தில் கலக்க உள்ளாராம் இந்த திரைப்படம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு வெளியாக உள்ளதால் புரமோஷன் வேலைக்காக வடிவேலு பிஸியாக இருந்து வரார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலுடன் பிறந்த தம்பியான ஜெகதீசன் என்பவர் காலமாகியுள்ளார் அவருக்கு வயது ஐம்பத்தைந்து கல்லீரல் செயலிந்த காரணமாக கடந்த சில தினங்களாகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாங்க தம்பியின் மரணத்தால் வடிவேல் உட்பட அவரது குடும்பத்தினரும் சோகத்தில் மூழ்கியுள்ளாங்க வடிவேலின் தம்பியை பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் மலக்கோவில் தீபம் காதல் அளிதலவில்லை போன்ற சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் அண்ணன் மிகப்பெரிய நடிகராக இருந்தபோதும் எந்தவித பந்தமும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து வந்தவர் தான் நம்ம ஜெகதீசன் அவர் இவர் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது மூன்று சகோதரர்கள் மற்றும் இரண்டு தங்கையுடன் பிறந்த வடிவேலு சினிமாவில் தான் பிரபலமான பின்பு உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்தவர்கள் தம்பி ஜெகதீசன் மறைவால் துயரத்தில் இருக்கும் வடிவேலுக்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறிட்டு வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் லாரன்ஸ் மற்றும் ஜ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க அந்த காணொலியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகிட்டு வருது நிறைய பிரபலங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க வடிவேலுடைய தம்பி மரணத்திற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்